ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீட்டுக்கு எப்படி வயரிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு தான், ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சனு, ஒரு பொட்டிக்கல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பெட்ரூம், இதை நான் வயரிங் பண்ணிட்டேன். நான் அடுத்து நம்ம கிச்சன் தான் எழுக்க போகிறோம். இது வந்து சர்க்கியூட் பாக்ஸு, பொதுவாக ஹாலில் தான் வைப்போம், ஆனால் அது இப்போ பெட்ரூம் வைக்கிற மாதிரி தோது வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா பெட்ரூம் சர்க்கியூட்டு, ஹால் சர்க்கியூட்டு, ஏசி சர்க்கியூட்டு, பொட்டிக்கல், எல்லா சர்க்கியூட்டுமே இதில் வந்து லிங்க் ஆகும். இதில் இருந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு டிபி பாக்ஸ் இருக்குது, அதுக்கு போயிடும். வாங்க நம்ம கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஹாலு, ஹாலிலேருந்து நம்ம கிச்சனுக்கு போகிறோம். சின்ன கிச்சனு தான். இதில் பாருங்கள், மேலே ஒரு ஃபேன் பாக்ஸ் இருக்குது, அதுலேருந்து ரெண்டு மூணு பக்கம் இறங்கும். ஒரு பக்கம் ஓல்டர் வைக்கணும், ஓல்டர், டியூப் லைட்டு, எக்ஸாஸ் பேனு, வெளிலைட்டு பாயிண்ட்டு, அப்புறம் ஆரோ பிளான்ட், நல்லா தான் இன்றைக்கி இத்தனை பாயிண்ட்டும் நம்ம இழுக்கணும். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் போர்டு இருக்குது. இந்த எத்தனை பாயிண்ட்டும் அந்த லைட்டிங் போர்டுக்கு கொண்டு வரணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அக்வா பாயிண்ட்டு, அதில் பாக்ஸ் இருக்குது. இது வந்து மிக்சி கிரைண்டருக்கு, பவர் பிளக்கு ரெண்டு இழுக்கணும். இவ்வளோ தான் நம்ம இழுக்க போகிறோம். வாங்க போய் அப்படி இழுக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேன் பாக்ஸ்லேருந்து நம்ம ஏற்றாப்பில் பாருங்கள், இதில் வந்து ஒரு ஓல்டர் பாயிண்ட் ஒன்று, அந்த அக்வாவுக்கு ரெண்டே பாயிண்ட்டு தான் இருக்குது. இதை ஃபஸ்ட் நம்ம இழுக்கணும். ஸ்பிரங்கத்தில் இழுத்துருவோம். அங்கே ஸ்பிரிங்க வந்துருச்சு. இப்போ பாயிண்ட்டு பூரா பத்திரமா போதும். நம்ம ஒன்ஸ்க்கு எடுத்து போடுவோம் பாருங்க. ப்ளூ சேப்பு பாயிண்ட் வேறு, கருப்பு வந்து நியூட்ரலு, நியூட்ரல் வந்து காமன் தான், அதனால் ஒரு நியூட்ரல் போதும். இப்போ மூணு பேர் நம்ம கட்டி விட்டுருக்கோம். பாருங்க மூணு பேர் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம அந்த மூணு பேருமே கழட்டி விட்டுருவோம். கழட்டி விட்டுட்டு மே கீழே ஆரோ பிளான்ட் போது வருங்க, அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்டை தள்ளிடணும். அங்கே ஸ்பிரிங் வந்துருச்சு. இதில் வந்து ஒரு புது பாயிண்ட்டையும் நம்ம நியூட்ரல் கருப்பு வரையும் கட்டி விட்டுருலாம். ஏதோ ஒரு பாயிண்ட் இழுக்கணும் அதுக்கு. இந்த மாதிரி முடிச்சு போட்டுருணும் ஒரு அடி வச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து நம்ம எவனாருக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஓல்டர் பாயிண்ட் வைக்க போகிறோம், அதுக்கு ஒரு நியூட்ரல் வேணும். இப்போ கருப்பு வயர்லேருந்து ஒரு சின்ன பிட்டு வயர் போட்டு நம்ம நியூட்ரல் எடுத்து விட்டுக்கிறோம். ஜாயிண்ட் மட்டும் நல்லா பக்காவாக அடிச்சிடணும். எங்கேயுமே ஜாயிண்ட் வந்து நல்லா டைட் வச்சு நல்லா அடித்து விட்டுறணும். இப்போ இந்த கருப்பு வேறு ஃபேன்லேருந்து இழுத்தோம்னா ரிட்டர்ன் போயிடும். அதேமாதிரி பாயிண்ட் சேப் வேறுமே இழுத்துக்கிறோண்ணா, இழுத்து ஒரு அடி வச்சு நம்ம முடிச்சு போட்டுருணும். பாருங்க ரெண்டு ஒரு அடி வந்துருச்சு. இதை அப்படியே முடிச்சு போட்டுடலாம். அடுத்து இந்த மாதிரி ஃபேனில் வந்து இந்த முனையாக தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நியூட்ரல் வந்து இங்கே வெட்டி விட்டுருலாம். மிச்சம் ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம லைட்டிங் போர்டுக்கு கொண்டு போகணும். இப்போ நம்ம அதுக்கு வந்து ஸ்பிரிங்க தள்ளி ஃபஸ்ட்டு ஸ்பிரிங்க வந்து அளவு வச்சுக்கிறோண்ணா. இந்த மாதிரி போர்டுலேருந்து ஒரு அடி தொங்க விட்டுறணும் ஸ்பிரிங் அளவு. இப்போ மேலே இங்கே ஒரு நாலஞ்சு வச்சு கையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க அளவை. ஸ்பிரிங் அளவு கையில் வச்சு இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ பாருங்க நியூட்ரல் வேறு வந்து வெட்டி விட்டுறோம்னா, வெட்டி விட்டுட்டு மிச்சமாக பாயிண்ட் வேறு மட்டும் நம்ம ஸ்பிரிங் என்ன அளவு வச்சோமோ அதே அளவு அளந்து இதை வெட்டிடணும். வெட்டியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டியூப்லைட் பாயிண்ட்டு, ஒரு எக்ஸாஸ் பாயிண்ட்டு, வெளியில் ஒரு பாயிண்ட் போகும், அதுக்கு ஒரு மூணு பாயிண்ட் இழுக்கணும். அது போக கீழே ஒரு பவர் பிளக்கு பாக்ஸ் இருக்குது, அதுக்கு பேஸ் நியூட்ரல் எடுத்து இழுக்கணும். பேஸ் நியூட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2.5 வேறு தான் போடணும் பேஸ் நியூட்ரலுக்கு. இது பாருங்கள் சேப்பு பேஸு நியூட்ரல் வந்து பிளாக் கலர் வேறு. எர்த்துக்கு வந்து பச்சை போடணும், பச்சை இல்லைனா நான் கருப்பு போட்டிருக்கேன், ஒன்ஸ்கர் கருப்பு. அது போக மூணு பாயிண்ட்டு.
அது எல்லாத்தையும் நம்ம கட்டி விட்டுறோம்னா பாருங்க வயர் வந்துருச்சு. இப்போ கீழே வந்து நம்ம பருப்புலக்கு தள்ளி பேஸ் நோட்டர் எடுத்து இழுத்துடலாம். இப்போ பாயிண்ட் ஒரு மூணு வயரம் கழட்டி விட்டுட்டேன். இப்போ பேஸ் நோட்டர் எடுத்து மூணு வயரம் மட்டும் நான் கீழே தள்ளி இழுக்கிறேன். பாருங்கள் கீழே வந்துருச்சு. இப்போ இதை கழட்டி விட்டு நம்ம ஒரு அடி வச்சு முடிச்சு போட்டோம்னா இப்போ வெளியிலேட் பாயிண்ட்டு வெளியிலேட்டுக்கு அந்த புழு பாயிண்ட்டையும் ஒரு ஒன் ஸ்கொயர் கருப்பு நம்ம தள்ளணும். இப்போ நம்ம வெளியில் இழுத்து ஒரு அடி வச்சு முடிச்சு போட்டாச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து ரிட்டர்ன் எழுத்துடலாம், ஃபேனுக்கு போயிடும். இந்த நியூட்ரல் வந்து அவனை கூட ஜாயின் அடிமையாக கட் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டை வந்து எக்ஸாஸ்ட்டுக்கு இதே மாதிரி தான் தள்ளணும். ரெண்டு சாப்பில் இன்னொரு ஒரு சாப்பு வந்து அதில் தள்ளிட்டு அதை ரிட்டர்ன் எழுத்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு நியூட்ரல் இருக்கும், ரெண்டு நியூட்ரல் இருக்குது பாருங்கள். அந்த ரெண்டு நியூட்ரலையும் அந்த 2.5 நியூட்ரல் ஆல்ரெடி கீழே போய்கிட்டு இருக்கு, அதில் இடையில நம்ம சீவி அடித்து விட்டுறணும். அதுபோக பக்கத்தில் இந்த டிபிஎட்டுக்கு ஒரு நியூட்ரல் எடுத்து விடணும். நியூட்ரலை வந்து நம்ம எங்கள் பக்கத்தில் எதில் இருக்கோ அதில் இருந்து எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் மட்டும் நல்லா அடிச்சிருங்க. ஓகே, இது ஒரு அடி வச்சு முடிச்சு போட்டாச்சு. இந்த மாதிரி நியூட்ரல் பின்னாடி ரிட்டர்ன் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த எல்லா வேரையும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம 2 பாயிண்ட் அளந்து வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதே அளவு வச்சு அளந்து நம்ம வெட்டிடணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம அந்த அதே லைட்டிங் போர்டுக்கு தான் போகணும், அதனால் அதே அளவு வச்சு நம்ம வெட்டிடணும். இப்போ எல்லா வேரையும் அதே அளவு வச்சு வெட்டிடுங்க. இப்போ நம்ம உள்ளே இழுக்க வேண்டியது புறம் இழுத்தாச்சு. நீ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்டு இழுக்கணும். டிபி பாக்ஸ்லேருந்து சர்க்கியூட் போய் சர்க்கியூட்லேருந்து இங்கே வரணும். 4 வயர் பேசி நூற்றி எடுத்து யூபிஎஸ்ஸு பாருங்கள், ஸ்பிரிங் வந்துருச்சு. இதில் பேசி நூற்றி எடுத்து யூபிஎஸ் 4 வயர் இழுக்கணும். யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வயர் போடணும். எர்த்துக்கு 1 ஸ்கொயர், பேசி நூற்றி மட்டும் 2.5. பாருங்கள் வயர் வந்துருச்சு. இந்த வயர் வந்து பின்னாடி டிபி பாஸ் வரைக்கும் போகிற அளவுக்கு கலந்து அளவு வச்சிடணும். மீது இங்கே வந்து பேஷண்ட்ரல் எடுத்து வந்து வெட்டி நம்ம பக்கத்தில் அடிச்சிடலாம். ஆல்ரெடி ஃபேனில் வந்து கீழே தொங்கிட்டு இருப்பாருங்க, அந்த வயரில் ஜாயின் பண்ணிடலாம். பேட்டரி வயர் மட்டும் வெட்டக்கூடாது, அது போர்டு வரைக்கும் அளவு வைக்கணும். ஜாயினை மட்டும் கரெக்டாக பண்ணணும். படிக்கிற நம்ம பேச வேறு அடிக்கணும். பேச பேசோடு அடித்தாச்சு, ஏற்றி ஏற்றோடு அடித்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நியூட்ரல் அடிக்கணும். இங்கே எத்தனை இடத்துல எத்தனை நியூட்ரல் நிற்குதோ அத்தனையும் அடிச்சிடணும். நான் ஃபஸ்ட்டு இழுத்த நியூட்ரல் ஒன்று நிற்கும். அடுத்து இங்கே நான் ஃபேனுக்கு ஒரு நியூட்ரல் பிட்டு வேறு எடுத்து விடணும். டேப்பு நல்லா சுற்றிருங்க இந்த இடத்துல வந்து. இதுதான் மெயின் ஜாயிண்ட்டு, இதை மட்டும் நல்லா அடிச்சிடணும். இப்போ அடித்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த போர்டுக்கு தான் தள்ள போகிறோம். பாருங்கள் ஸ்பிரிங்கை தள்ளியாச்சு. எல்லா வேறு அளவு வைங்க. இப்போ பேட்டரிக்கு வந்து நம்ம மஞ்சள் கலர் வயர் எடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயர் பத்தலை, அதனால் சேப்பு வயர்வே ஜாயின் அடிச்சிருக்கேன். சேப்பு வயர் மட்டும் கொஞ்சம் நீளமாக விட்டுருக்கேன். ப்ளூ வயர் பார்த்தீங்கன்னா ஃபேன் வயர், அதை மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன்.
இதில் பாருங்கள், அது நீளமாக தொங்குற சேப் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஒயரு. ஒயர் வந்துருச்சு. ஃபேனில் எப்பயுமே கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் வைக்கணும். இப்போ இந்த முழு வேறு மிச்சம் இருக்க முழு வேறு இதையால வச்சு வெட்டிடுவோம். ஆனால் அதை முடிச்சு போட்டுருங்க. அடுத்து இந்த எல்லா வேறையும் நம்ம கீழே போர்டுக்கு தள்ளணும். போர்டுக்கு ஒயர் வந்துருச்சு. இதில் பாருங்கள் 2.5 சேப்பு பாருங்கள், அது வந்து பேஸு. 2.5 கருப்பு வந்து நியூட்ரலு, 1 ஸ்கேர் கருப்பு வந்து எர்த்து. அதுபோக நம்ம ஒரு சேப்பு ஒரு நீளம் மோட்டிருக்கோம் பேட்டரிக்கு, அதையும் பேஸ் வேறு, அதை தனியாக மார்க் பண்ணிடணும். அது நாளையும் நம்ம தனியாக டேப் அடித்து மார்க் பண்ணி வச்சிடணும். ஒவ்வொரு எல்லா போர்டுமே இதே மாதிரி தனியாக மார்க் பண்ணி வச்சிடணும். அதுபோக மற்ற பாயிண்ட்டு பாருங்கள், இது ஃபேன் பாயிண்ட்டு, மொத்தம் 6 பாயிண்ட் வரும். 6 பாயிண்ட்மா தனியாக நம்ம மார்க் பண்ணி வச்சிடணும். எல்லா ரூம்லையுமே நம்ம இதே மாதிரி தான் இழுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே தொங்குற வயர் பூராமே நம்ம அடுத்து எல்லாத்தையுமே எல்லா சர்க்கிட்டையும் இழுத்ததுக்கப்புறம் நம்ம பின்னாடி டிபி பாக்ஸுக்கு தள்ளணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் டு வாட்சிங்.